ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ் பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறீங்க. டெய்லி அனாலிசிஸில் நேற்றுக்கு நிஃப்டினுடைய ட்ரெண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. டுமாரோ கேப்அப் ஆனால் கூட மார்க்கெட் வந்து அப் டு இந்த லெவல், இந்த செகண்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஒரு பிரேக் அவுட் மார்க்கெட் ரிவர்ஸ், அன்டில் அதர்வைஸ் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட் கேப்அப் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல தான் சீட்டாக இருந்தது. ஸோ தட் வந்து டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணேன், பிகாஸ் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல மார்னிங் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருந்தது. இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த இன்சைடு ட்ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. ஸோ தட் இது வந்து மினிமம் தட் பேங்க் நிஃப்டி ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணேன். பட் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோ உடைக்கும் போது பேங்க் நிஃப்டியும் டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இந்த பிரேக் அவுட் வந்து அதனுடைய வேல்யூடு முடிஞ்சது, ஸோ டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்படி மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகும்போது செகண்டாக ஒரு லெவல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரெண்டு முறை வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு லெவல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஸ்மால் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு முறை வந்து இந்த லெவல், அதாவது 37,850லேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகும். இந்த இடத்துல இருக்கும்போது போஸ்ட் பண்ணியிருந்தேன், கரெக்டாக ரெண்டு கேண்டலில் மேலே ரைஸ் ஆச்சு. 37,860 நம்ம சொன்ன லெவலில் இருந்து ஒரு 10 பாயிண்ட் தான் அப்பர் சைடில் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்தான். கிட்டத்தட்ட 860லேருந்து எவ்வளோ தூரம் வந்து லோ வந்திருக்கு பாருங்கள், 37,527, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து லோ கொடுத்தது. அப்புறம் பாட்டமில் இருக்கும்போதும் திரும்பியும் ஒரு முறை சொல்லியிருந்தேன், இங்கேருந்து மேலே ரைஸ் ஆகும். ஏன்னா வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் வேவுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. மார்க்கெட் பின்னாடியே போகாமல் வெயிட் பண்ணி கரெக்டாக எங்கே டேர்னிங் பாயிண்ட் எடுக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த வேவுக்கு இங்கே தான் இம்பல்ஸ் கொடுக்கும், அதாவது 37,780லேருந்து செல்லிங் வந்து வரும், நெக்ஸ்ட் செல்லிங் வந்து வரும், இந்த இடத்துல வெயிட் பண்ணி செல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஒரு செகண்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து கொடுத்துருந்தேன். அகெயின் 37,780லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கீழே ஃபாலோ ஆயிருந்தது. போத் நிஃப்டிலையும் அதே போல தான், எக்ஸாக்டாக அந்த லெவல் வந்து 16,880லேருந்து திரும்பும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அண்ட் ஒரு ஸ்கேல்பிங் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இது மட்டும் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக போயிடுச்சு. மற்றபடி இந்த லெவல்ஸ் வந்து பக்காவாக எங்கே திரும்பும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்து அந்த இடத்துல வெயிட் பண்ணி நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட், இது மூணுமே வந்து நம்ம ப்ரீவியஸாகவே எடுக்க முடியும். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரெண்டும் இதே தான். பட் நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த ஃபார்மேஷன் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு இதனுடைய வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து லைக் இதை உடைச்சது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக கீழே ஃபாலோ ஆகும். ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 16,721 16,630 வரைக்கும் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் வாய்ப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸும் நம்ம வந்து பார்த்துடலாம். சேம் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான். இந்த சைடுவேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டம் லாஸ் ஆகுது. எப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் லோக்கு நியர்பையில் வந்ததோ இது மொமெண்டம் லாஸ் ஆகுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேவ் ப்ரொஜெக்ஷன் வந்து கீழே ஃபால் ஆச்சு, இது கீழே ஃபால் ஆச்சு, அதாவது இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இதை கட் ஆகும்போது அகெயின் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நாளைக்கு இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது, நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துருக்கு. நாளைக்கு சப்போஸ் இது உடைக்கப்பட்டால் மினிமம் வந்து 37,250 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் லெவல் வந்து 36,750 வரைக்குமே நாளைக்கு வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்பர் சைடில் இன்கேஸ் நாளைக்கு கேப்அப் ஆகி இந்த இடத்துல வந்தது அப்படின்னா அப் டு இந்த லெவல் வரைக்குமே செல்லிங்கில் இருங்க. 38,350 ஆர் 38,360 இந்த லெவல் வரைக்கும் செல்லிங்கில் இருக்குது பெட்டர். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பொசிஷ்னல் சப்போர்ட், அதாவது டே வைஸாக ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு, வீக்லி பேசிஸில் இருக்கவங்களுக்கு 37,000 or 37,200 வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் பொசிஷ்னலாக ட்ரேட் பண்ணக்கூடிய நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான லெவல் அப்படின்னா
16,650 16,660 16,660 இந்த லெவல் வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டிவ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல். ஸோ இன்றைக்கி வந்து இதில் நம்ம பார்த்தது வந்து என்ன, இதில் நம்ம கன்க்ளூஷன் வந்து என்ன, போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பாட்டமில் இது பிரேக் ஆச்சு அப்படின்னாலே ஒரு சிக்னிஃபிகண்டான டவுன்வர்டு மொமெண்டம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் இதை செல்லிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். நாளைக்கு சடனாக மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கக்கூடியதான். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எங்கே டேர்ன் ஆகும், எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ஷன் ஆகும், அகெயின் எவ்வளோ தூரம் இம்பல்ஸ் கொடுக்கும், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பக்காவாக இன்ட்ராடில் நீங்கள் ஸ்கேல்ப் பண்ண முடியும். மற்றபடி ஒரு ஒரு கேண்டலில் லோ அடைக்கும் போது 10 பாயிண்ட்டு இல்லை 5 பாயிண்ட்டு அந்த மாதிரி எடுக்கிறத விட கிளியராக எங்கே டேர்ன் ஆகும் தெரிஞ்சு என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் எந்த லெவலில் எடுத்தீங்கனாலும் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்களும் செல்லான் ப்ரைஸில் இருங்க. க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு கிளியரான மார்க்கெட் இப்போ தான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எஸ்டர்டே நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஒரு கிளியரான ட்ரெண்ட் இல்லை, ஸோ தட் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணோன்னு எடுங்கன்னு சொன்னேன். ஸ்டில்னும் அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணலை. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து இந்த பாட்டம் அவுட் ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுக்கும். ஒரு 2-3 டேஸ் வந்து ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறவங்க, புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறவங்க, இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் வாய்ப்பாக இருக்கும். ஸோ செல் சைடில் இருக்கிறது பெட்டர் க்ரூடாயில். நெக்ஸ்ட்டு நம்ம நடத்தக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் உடைய டீட்டெயில்ஸ் வந்து இது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் உங்களுடைய கன்வீனியன்ட் எதுவோ நீங்கள் டைரக்ட் கிளாஸோ இல்லை ஆன்லைன் கிளாஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.